இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா வீடியோவுக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடியே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி எங்கள் புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பீனட்டில் ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம், ரெண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி. பீனட் அப்படின்னா வேர்க்கடலை, வேர்க்கடலை ரெண்டு ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மசாலா கடலை, அதாவது காரக்கடலைன்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அரை கப்புக்கு கடலை மாவு, அடுத்து அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டு ஸ்பூனுக்கு அரிசி மாவு, அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அடுத்தது கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் கலருக்கு வந்துட்டு எதுவும் வேண்டாம் அப்படின்னா அந்த காஷ்மீரி ரெட் சில்லி கலந்துக்கோங்க. இல்லை ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் வந்துட்டு நார்மல் சில்லி பவுடர் கலந்துட்டு நீங்கள் லைட்டாக ஒரு பிஞ்சுக்கு ஃபுட் கலர் கலந்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்துட்டு வேர்க்கடலை, நான் வந்து 100 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், தோலெல்லாம் எடுக்கலை. இது வந்து வறுத்த கடலை. சப்போஸ் வறுக்காத கடலை வாங்கினீங்கன்னா நீங்கள் வறுத்துட்டு இதில் சேர்த்திக்கோங்க. நான் இதை ஆல்ரெடி வறுத்த கடலை வாங்கியிருக்கேன். இப்போ இதே இதில் சேர்த்திடுவோம், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூனுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து லாஸ்ட்டில் ஒரே 1 ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். இது வந்து கொஞ்சம் பிரித்து தர மாதிரி இருக்கும். அதுக்காக இவ்வளோதான். இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம். மிதமான சுட்டில் காய வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடலை போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா கடலை தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். மொறுமொறுப்பான காரக்கடலை தயாராகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் ரெசிபி பார்க்கலாம். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது பீனட் லட்டு. பீனட் லட்டுக்கு அதே மாதிரி 100 கிராம் வேர்க்கடலை எடுத்துட்டு அதை வந்து வறுத்து தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் வறுத்த கடலை வாங்கினீங்கன்னா அதை வந்துட்டு தோல் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம். இப்போ இது கூடயே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் வெல்லம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், எடுத்து துருவி வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தையும் நம்ம இது கூடயே சேர்த்திடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட 2 ஏலக்காய் சேர்த்திடலாம். 2 ஏலக்காவும் இதிலே சேர்த்திட்டேன். இப்போ நம்ம இதையே அடிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சதை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து இதிலே பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிருச்சு. மிக்சிங் பவுலில் சேர்த்திட்டோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 கையளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை சேர்த்து பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம குட்டி குட்டி உருண்டையாக போட்டுடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வந்துட்டு லெட்டு வேணுமோ அந்த மாதிரி லெட்டு பிடிச்சிக்கோங்க. இது கூடயே முந்திரி பருப்பு, முந்திரி பழம் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், நான் போடலை. நம்ம சேர்த்த நெய்யும் வந்துட்டு அந்த நெய்யோட ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட பீனட் லட்டும் தயாராகிடுச்சு. நம்மளோட பீனட்டில் செஞ்ச 2 ரெசிபியும், மசாலா பீனட்டும் பீனட் லட்டும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.